வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டே இருக்காங்க அக்ரி இன்டெக்ஸை பார்க்குறதுக்காக. 2022 ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போட போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்னா, நம்ம வந்து அங்கே மீட்டப் வைக்கிறோம் இல்லையா, சண்டே அன்னைக்கு தோட்டம் சிவா அண்ணா கூட 2 மணிக்கு மேலே நம்ம கண்டிப்பாக மீட்டப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அங்கே அந்த மீட்டப்பில் வந்து என்கிட்ட இருக்கிற விதைகள்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேங்க. சென்னையில் வந்து மீட்டப் வச்சேன், அதில் ஓரளவுக்கு விதைகள்லாம் பகிர்ந்து முடிச்சாச்சு. அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் வந்து நீங்கள் அங்கே போகிறீங்க இல்லையா, அங்கே இந்த விதைகளை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய விதைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன விதைகள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கவர்மெண்டில் கொடுத்தாங்க இல்லையா கிட்டு, அதில் வந்த பாக்கெட்டுங்க. இது எல்லாமே நான் வச்சுருக்கேன், பீச்சுக்கே எடுத்துகிட்டு வரலன்னு நினச்சேன், மறந்துட்டேன் இதை. சரி, அப்போ கோவை மக்களுக்கு கொடுப்போம். இதெல்லாமே ஒரு சிலது ஹைப்ரிட் தான் இது, ஏன்னா இது நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்தது இதெல்லாமே. ஆனால் முளைப்பித்திரன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க. இதெல்லாம் வெண்டை, இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து ஆகஸ்ட் வரலும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆகஸ்ட் வரலும் கொடுத்துருக்காங்க, அதனால் முளைப்பித்திரன் கண்டிப்பாக இருக்கும். இதில் வெண்டை, பாகல், கொத்தவரை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 25 பாக்கெட்டு கிட்டே இருக்குது. அங்கே வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, காந்தாரி மிளகாய் ஒரு 6 பேர் கொடுக்கலாம் அவ்வளோதான். இது வந்து நம்மளுடைய மீட்டப்பில் வந்து அங்கே சென்னை மீட்டப்பில் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், பார்வை இல்லாத நண்பர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, கண்ணாடி போட்டு பக்கத்தில் உட்காந்தார். அவர் வந்து இந்த சங்குப்பு விதைகள் கொடுத்தாரு நிறைய. அப்புறமா இது நம்ம சப்ஸ்கிரைபர் நேற்று தான் அமிச்சாங்க கொரியரில், வெள்ளை முட்டைக்கத்திரி அவங்களுடைய கழனியில் போட்டு போட்டு எடுக்கிறது தான் இது. நல்லா சூப்பராக இருக்கும் சார், வெள்ளையாக நல்லா சூப்பராக வரும் அப்படின்னு சொன்னாங்க, வெள்ளை முட்டைக்கத்திரி. அப்புறமா கொஞ்சோண்டு இருக்குது இது கோழிக்கொண்டை பூ. இது அப்புறமா சிகப்பு காராமணி, எப்படியும் ஒரு 15-20 பேர் கொடுக்கலாம் சிகப்பு காராமணி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மணப்பாறை கத்திரி, இதையும் அப்படியே ஒரு சிட்டிக்கை கொடுத்தோன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 15-20 பேருக்கு கொடுக்கலாம் இதை. இது வந்து கருப்பு கத்திரி, பிளாக் பியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கத்திரிக்காய் அது. இது புளியம்பு கத்திரி, ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம், கொஞ்சோண்டு இருக்குது. அப்புறம் இது சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, வேங்கேரி கத்திரி. நம்மளுடைய வேங்கேரி கத்திரியெல்லாம் காலி ஆகிடுச்சு, இது அவங்க கொடுத்தது வேங்கேரி கத்திரி. இது செவந்தம்பாடி கத்திரி, இதுவும் ஒரு 15 பேருக்கு கொடுக்கலாம். இது வந்து மணப்பாறை கத்திரியிலே ரோசா பினாக்கா, இது கொஞ்சோண்டு தான் அங்கே ஷேர் பண்ணேன், மிச்சத்தை வச்சுருக்கேன், இது ஷேர் பண்ணலாம். இது உஜாலா கத்திரி, நீட்டு கத்திரி. அப்புறம் இது வந்து சேலம் முள்ளு கத்திரி, இது நிறையவே இருக்குங்க. இது கண்டங்கத்திரி, கொஞ்சம் விதைகள் இருக்குது. அப்புறம் சிகப்பு வெண்டை நிறையவே இருக்குது, கொடுக்கலாம் ஒரு 25 பேருக்கு மேலே கொடுக்கலாம். அப்புறம் வெள்ளை உருட்டு வெண்டை, இதுவும் இருக்குது. இது வந்து மார்னிங் க்ளோரி, ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அது குண்டு வெள்ளரி நிறையவே இருக்குது, இதுவும் நிறைய பேர் கொடுக்கலாம். அப்புறம் அஸ்வகந்தா, அது அமுக்குற கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. இது வந்து மயிர் மாணிக்கம், மயிர் மாணிக்கம்னா தான் மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் இது உண்மையான பேர் மயிர் மாணிக்கம் தான் இது. அது இது சரிங்களா, இந்த விதைகள்லாம் இருக்குது. இந்த விதைகள்லாம் நம்ம சண்டே அன்னைக்கு கோயம்புத்தூரில் நடக்கிற கொடிசியாவில் நடக்கிற அக்ரி இன்டெக்ஸில் நம்ம மீட்டப்பு வந்து 2 மணிக்கு மேலே மீட்டப் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம கோட்டம் சிவா அண்ணா. அதில் நம்ம மீட் பண்ணி இந்த விதைகளாமே நாங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த விதைகளை என்னாலும் கொண்டு வாங்க, ரேர் வெரைட்டினா நம்மளும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பகிர்ந்துக்கலாம். அதேமாதிரி முக்கியமாக விதைகளை ஷேர் பண்ணும்போது ஒரு பேப்பரோ இல்லை ஜிப்லா கவரோ ஒரு பென்னு எடுத்துகிட்டு வாங்க, என்ன ரகம் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாம் கோயம்புத்தூரில் சந்திக்கலாம், பாய்.